கோபி செட்டிப்பாளையம் அடுத்துள்ள கெட்டி செவியூர் ஊராட்சியில் நிலத்தடி நீரை செறிவூட்டும் மீள் நிரப்பு கிணற்றை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூடுதல் ஆட்சியர் மதுபாலன் ஆய்வு செய்தார். தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் குடிநீர் தட்டுப்பாட்டை தடுக்கும் விதமாக வாழும் கலை அமைப்பு அரசுடன் இணைந்து நிலத்தடி நீர்மட்டம் உயரும் வகையில் பல்வேறு இடங்களில் நதிகளை புனரமைக்கும் திட்டத்தினை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் கெட்டி செவியூர் ஊராட்சிக்கு உட்பட்ட 19 இடங்களில் நிலத்தடி நீரை செறிவூட்டும் திட்டத்திற்கான பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் மீன்பிடி விசைப்படகுகளையும் உடனடியாக மீட்டுத்தர வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 21ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 6 மீனவர்களையும் அவர்களது விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பிடித்து சென்றனர். மீனவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இலங்கை கடற்படையால் பிடித்து செல்லப்பட்ட மீனவர்களையும் விசைப்படகுகளையும் மீட்டுத்தர மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மின்சாரம் பாய்ந்து ஆண் யானை ஒன்று உயிரிழந்தது. மேட்டூரை அடுத்த கொளத்தூர் அருகே உள்ள ஆலமரத்துப்பட்டி கிராமத்தில் உள்ள கரடு தோட்டம் வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது. விவசாயி ஒருவர் தனது விவசாய நிலத்தில் வன விலங்குகள் புகுந்து சேதம் விளைவிப்பதை தடுக்க கம்பி வேலி கட்டி அதில் சட்டவிரோதமாக மின்சாரம் பாய்ச்சியிருந்ததாக கூறப்படுகிறது. இன்று காலை ஆண் யானை ஒன்று அந்த வேலி கம்பியை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது. இது தொடர்பான வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சட்டவிரோதமாக வேலியில் மின்சாரத்தை இணைத்த விவசாயி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்தமான் கடல் பகுதியில் இந்தியா ஜப்பான் நாடுகளிடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்திய கடற்படையின் கப்பல் INS சுகன்யா, ரோந்து கப்பல் JS சாமிடர் உள்ளிட்ட கப்பல்கள் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றன. இரு நாடுகளுக்கும் இடையேயான கடல்சார் மற்றும் தகவல் தொடர்பு நடைமுறைகளை நெறிப்படுத்தும் வகையில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது.